வணக்கம், உங்கள் மீனவன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ரெண்டு மூணு நாளாகவே ஆழ்கடல் மீன்பிடி வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஆழ்கடல் மீனில் முதல் நாள் பிடித்த மீனை வந்து ஐஸ் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாள் நம்ம வீடியோ போடலை. அது காரணம் என்னென்னா, எனக்கு உடம்புக்கு சரியில்லை, சுகமில்லாமல் இருந்தனால மீன் பிடிக்கவும் போகலை. வீட்டிலேயே இருந்தேன், ஒழுங்காக பேசவும் முடியலை, உடம்பு ரொம்ப முடியாமல் இருந்தனால நம்ம வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. இப்போது அந்த ஏற்கனவே போட்ட ரெண்டு ஆழ்கடல் வீடியோ இருக்குது பார்த்திங்களா, அதோடைய தொடர்ச்சி தான் இது. முதல் நாள் மீன் பிடிச்சாங்க பார்த்திங்களா, அந்த மீனை வந்து ஐஸ் பண்ணுறாங்க, ஸ்டோர் பண்ணுற வீடியோ தான் இது. இது வந்து போட்டுக்குள்ள பிசோல்டர்ன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, தனியாக இருந்துச்சுன்னா அதை பெட்டின்னு சொல்லுவாங்க, தூக்குற மாடலில் இருந்தால் அதை பெட்டின்னு சொல்லுவாங்க, ஐஸ் பாக்ஸு பெட்டி அப்படி சொல்லுவாங்க. போட்டிலேயே மீன் போடுறதுக்குன்னு அறைகள் கட்டுவாங்க, கூல் நிற்கிற மாதிரி. இந்த ஐஸு கூல்லாம் எங்கிட்டும் வெளியே போகாத அளவுக்கு உள்ளேயே நிற்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். இந்த ஐஸ் பிளான், ஐஸுகளில் மீன்களை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஐஸ் பிளான்ட் இதுகளெலாம் அந்த ஸ்டோர் ரூம்பே கட்டி வச்சுருப்பாங்க. அதில் எந்த கூல் எங்கேயும் வெளியே போகாமல் அந்த முழு அறைகளுக்குள்ளேயே அந்த கூல் ஃபுல்லாக தங்கி மீன்கள் ஃபுல்லாக கூல் பிடிக்கிற மாதிரி, அந்த ஐஸுடைய கூல் அந்த அப்படி ஒரு அறை தான் இந்த பிசோல்ட்ரு. அதில் வந்துக்கிட்டு இந்த மீனை வந்து ஒன்று போல் அடுக்கி ஸ்டோர் பண்ணுறாங்க. இவ்வளோ பெரிய பிசோல்ட்ரில் எப்படி கூல் நிற்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் கம்பரசர்லாம் கிடையாது, கூல் ஏற்றுற மாதிரி ஐஸு கொண்டு வருவாங்க. கிட்டத்தட்ட 400 ஐஸுக்கு மேலே கொண்டு வருவாங்க. ஒரு ஐஸு 100 ரூபா மணிக்கு 400 ஐஸ்னால் எவ்வளோ ரூபான்னு பார்த்துக்கிறோங்க. ஒரு ஐஸ் கட்டியுடைய வெயிட்டு 50 கிலோ வரை இருக்கும். அப்போ 400 பாருனா எத்தனை டன் ஐஸு இந்த போட்டுகளுக்குள்ளே உள்ளே வச்சுருப்பாங்க அப்படின்னு பாருங்கள். இந்த ஐஸ் வந்து நல்ல தண்ணியால் செய்யப்பட்டது, முழுக்க முழுக்க எந்த கெமிக்கலுமே கலக்காத சுத்தமான ஒரு ஐஸு தான். ஏன்னா நிறைய பேர் ஐஸில் என்னென்ன எதுவும் கலப்பாங்களா, மீன் கரையாமல் இருக்க அப்படி இப்படி நிறையா கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் நாங்கள் இந்த ஐஸை தாக இருந்து எடுத்துச்சுன்னா இதில் நாங்கள் ரசனா சர்வத் இந்த மாதிரி கூலிங் பொருட்கள்லாம் இந்த ஐஸ்லேயே நாங்கள் சாப்பிடுவோம்னா பாருங்கள், அப்போ எங்களுக்கு ஒன்றுமே செய்யாது. அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் மனிதர்கள் கொடுக்குற மீன்களில் மட்டும் என்ன அப்படி எதனா கெமிக்கலாக சேர்த்துற போகிறோம். யாரோ ஒருத்தவங்க செஞ்ச தவறுனால இன்னும் வரைக்கும் என்னுடைய நிறையா பேர் இந்த ஐஸ் போடுற காட்சி காமிச்சா கேட்குற முதல் கேள்வி, எப்படின்னு இந்த ஐஸ் கரையாமல் இருக்கிறதுக்கு எதுவும் கலப்பாங்களா அப்படின்னு. இந்த மாதிரி கூலிங்காக ஸ்டோர் பண்ணுற இடத்துல ஐஸ் அவ்வளோ எளிதில் கரையாது. ஏன்னா நம்ம ஒரு ஐஸ் வந்து ஒரு கூல் பிடிக்கிற இடத்துல, இப்போ காத்தோட்டமாக இருக்கிற இடங்களில் மட்டும்தான் ஐஸ் கரையும். ஒரு இடமே கூலிங்கில் நிரம்பி இருந்துச்சுன்னா ஐஸ் அவ்வளோ எளிதில் கரையாது. அதே மாதிரி தான் இந்த அறையே ஃபுல்லாக கூலிங்கில் நிரம்பியிருக்கும். இந்த அரைக்கில் மட்டும் ஆளுக்குள்ளே உள்ளே வச்சுட்டு அறையை பூட்டிட்டா அவங்களே ஐஸாக விளைஞ்சிருவாங்க, அந்தளவுக்கு கூலாக இருக்கும். அப்படி ஒரு கூல் நிரம்பின இடத்துல எப்படி ஐஸ் கரையும், கரையாது. அதனால தான் இந்த இடத்துல வந்துட்டு ஐஸுக்கு எந்த கரையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி ஐஸ் போட்டிருக்கும்போது இந்த மீன்களுமே பயங்கர கூலாக இருக்கும். கிட்டத்தட்ட 1 மாதம் வர மீன்கள் வந்து தாக்கு பிடிக்கணும்னா பாருங்களேன், 1 மாதம் வர மீன் கெட்டு போகாமல் கரையை வந்து மக்களுக்கு உணவாக வரணும்னா அது எந்தளவுக்கு அந்த ஐஸில் அந்த மீன்களை பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்ப்பாங்க, எந்தளவுக்கு இந்த அறையில் இது இருக்கும், தொழில்நுட்பம் இருக்கும் அப்படின்னு நீங்களே யோசித்து பார்த்துக்கிறீங்க. அந்தளவுக்கு இந்த அறை வந்து ரொம்ப இதாக இருக்கும். இதுக்குள்ள ஐஸ் போடுறதுக்கு அவங்க இறங்கியிருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் ரொம்பவே உடம்பு குளிரில் நடுங்க செய்யும். ஆனால் வேறு வழி இல்லை, இந்த மீன்கள் பிடிச்ச மீன்களை பாதுகாக்கிறவரை இதை சரியாக ஸ்டோர் பண்ணுறவரை உள்ளே இறங்கி ஐஸ் போடுவாங்க. இது வந்து போட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, போட்டு கீழ்ப்பகுதியில் இருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி ஐஸ் தான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒன்று போல் அடிக்கி அப்புறம் மேலே ஓடி அந்த ஐஸை ஃபுல்லாக மூடிடுவாங்க. மீனை மூடி சூப்பராக நல்லா போட்டுருவாங்க. இந்த போட்டில் செலவுன்னு சொல்லுவாங்க, நான் கடலுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவுன்னு, நாளில் ஒரு பங்கு இந்த ஐஸுக்கே செலவாகும். இந்த மீனை பாதுகாப்பு கொண்டு போகிற ஐஸுக்கே செலவாகும், அந்தளவுக்கு ஐஸை நிறையா கொண்டு போவாங்க. இன்றைக்கி மீன் பிடி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 250 மீன் பிடிச்சிருப்பாங்க. 250 மீன்னா ஒரு மீன் 3 கிலோ இருக்கும்னா கிட்டத்தட்ட ஒரு 700 கிலோ 750 கிலோ நெருக்கி இருக்கும். இது வந்துக்கிட்டு சூரை பாருங்கள், இவ்வளோ மீன் பிடிச்சிருக்கிறாங்க இன்றைக்கி. இன்றைக்கி ஓரளவுக்கு நார்மலான பாடு, நட்டம்னு சொல்ல முடியாது, நல்ல பாடு.
ஏன்னா இந்த சூற மீனுக்கு விலை இருக்காது. இதே ஒரு டன் நல்ல விலை இருக்கிற மீன் பிடித்தா அதுக்கு நல்ல மதிப்பு. இது மிஞ்சி போனால் ஒரு எவ்வளோ கெடுப்பாங்க, ஒரு 70 ரூபா 80 ரூபா கிலோ அவ்வளவுக்கு தான் எடுப்பாங்க. இப்போ இதை ஸ்டோர் பண்ணுறோம், அடுத்து கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 20 நாள் மீன் பிடின்னு சொல்லியிருக்கோம்ல, கடைசி நாள் மீன் பிடிக்கும் முடிச்சுட்டு போகும்போது இந்த இடம் ஃபுல்லாக நிறைஞ்சு ஃபுல்லாக மீனை நிறச்சி வச்சு இருக்கும். அதை இன்னொரு நாள் உங்களுக்கு வீடியோவை காமிக்கிறேன். அப்புறம் இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். இதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்துக்கிட்டு இந்த மீனை அடுக்கிறது அவங்க பேசுகிறது அதுதான் ஓடும். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு இதில் உள்ள விஷயங்களை சொல்லிட்டேன். உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க, நான் அடுத்த வீடியோவில் பதில் சொல்கிறேன். இந்த மீனுக்கு பேர் வந்தால் நான் சூரை சூரைன்னு சொல்லுவாங்க, பார்த்துக்கிறேங்க. இதுதான் டியூனா ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறது இங்கிலீஷில் இந்த மீனுக்கு பேர். எடுத்து அப்படி கொடுத்தோம்னா அண்ணன் அடிக்கிறோம்ல. இது வந்துட்டு ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு காரணம், அவங்களாவே குனிஞ்சு குனிஞ்சு இந்த குளிர்கதையில் வந்துட்டு எடுத்து அனுப்புனாங்கன்னா இது செட் ஆகாது, அவங்களுக்கு உடனே வலிக்க ஆரம்பிச்சிடும் உடம்புலாம். அதனால ஒரு ஆள் இப்படி எடுத்து கொடுத்தோம்னா, ஒரு ஆள் அங்கே அடிச்சினாங்கன்னா வேலை வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக முடியும். இந்த சூரை வந்துட்டு நாங்கள் முதப்பாட்டில் ஒரு அறை ஃபுல்லாகிற அளவுக்கு நாங்கள் பிடிச்சிருக்கோம். ஒரு அறையில் ஒரு முக்கால் அறை ஃபுல்லாகிற அளவுக்கு இன்னும் ஒரு 3 கட்டை ஏற்றலாமே, 3 கட்டை ஏற்றலாமோ ஒரு ரூமுக்கு, இன்னும் ஒரு அடுக்கு ஏற்றலாம். அண்ணா 200 மீன் அடிக்கலாம். அவ்வளவு அழகா வரிசையா நாங்க அடுக்கினது நீங்க பாத்திருப்பீங்க, இதுதான் தெளிவா அடிக்கிட்டு மறுபடியும் நீங்க அப்ப பார்த்த மாதிரியே 3 வட்டம் 4 வட்டம் ஐஸ் வந்துட்டு அடிப்போம், சரசரன்னு அடிப்போம். அப்படி அடிச்சாதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கூலிங் வந்துட்டு அப்படியே நிக்கும். நாங்க எவ்வளவு நாள் கழிச்சு கரைஞ்சு போனாலும் இப்ப பாருங்க ஐஸ் வருது, இப்ப ஐஸ் அடிப்பாங்க மறுபடியும். சேம் அதே ஸ்டைல் தான், 3 அவ்வளோதான், 3 நேரம் தூக்கி எறிஞ்சதோட முடிஞ்சிச்சு அந்த வட்டாவோட ஐஸ். இது ரொம்ப பிராக்டிஸ் தேவை. ஒரு அடுக்கு முடிஞ்ச உடனே இந்த மாதிரி கட்டையை வச்சு கரெக்டா வச்சுட்டோம்னா இன்னும் ஒரு அடுக்கு நாங்க அடுக்கலாம், அவ்வளவுதான். அதுக்குதான் இப்ப அண்ணன் வந்து வழிபாட்டு முடிஞ்சாப்ல எடுக்கிறது ஐஸ் இது பண்றது எல்லாத்தையும் பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு அழகா அடிச்சு, இதோட மீனே தெரியாத அளவுக்கு மூடிடுவோம் நாங்க. மீனே தெரியாத அளவுக்கு மூடினாத்தான் இதை நாங்க வயிற்று பாட்டுக்கு பிடிச்சிட்டு போறது, நாங்க போய் சரியா விற்கும், சரியான ரேட்டுக்கு அப்பதான் விற்பனை செய்ய முடியும். நல்லா குளிர ஆரம்பிச்சுட்டு என்ன ஐஸ் பெட்டிகளில் இறங்கும் போது
நாங்க வந்து அந்த ஐஸ் பெட்டி மூடியே மேல இருந்து டாப்ல இருந்து க்ளோஸ் பண்ண சொல்லிட்டு இறங்குவோம். அப்ப நான் தான் அந்த ஐஸ் காத்து கீத்துலாம் பட்டு கரையாம இருக்கும். இந்த இடத்துக்கு பேர் வந்துட்டு ஃபிஷ் ஹோல்டர். ஃபிஷ் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால அதுக்கு பேரு ஃபிஷ் ஹோல்டர். அதான் ஃபிஷ் ஹோல்டர். லாஸ்ட் அடுக்கு வந்து இப்ப வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. நம்ம அடுத்த அங்கிட்ட இருந்து மீன் வர்றதுனால நம்ம அடுத்த அடுக்கு நம்ம இந்த அடுக்குல கண்டினியூஸா மீன் எடுக்கிறோம்ங்கிறதுனால இந்த மீனை பக்கத்திலே அடிக்க வைக்காங்க. அவ்வளவுதான் மிச்ச மீன் எல்லாம் இதுல அடிக்க வச்சிருக்காங்க. இதோட ஒரு வட்டம் ரெண்டு வட்டம் ஐஸ் அடிச்சுட்டு இவ்வளவு நேரம் நம்ம வீடியோ பார்த்த அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பா இன்னொரு வீடியோல சந்திப்போம்.